வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் நான் என்ன செஞ்சேன்னா, ஃப்ரைடே வந்து துளசி பூஜை பண்ணணும். ஸோ துளசி மாலை வச்சுருக்கனால நான் வந்து பூஜை பண்ணுவேன், துளசி மாவுக்கு வந்து பூஜை பண்ணுவேன். ஸோ துளசி பூஜை வந்து எப்படி செய்கிறது, துளசி பூஜை பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது எல்லாமே. பூஜா வீடியோஸ் போனீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸும், நினைவாசல் பூஜை எப்படி பண்ணுறது, லக்ஷ்மி பூஜை பண்ணுறது, தினசரி பூஜை எப்படி பண்ணுறது, அதனால் என்னென்ன பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், அப்புறம் கோதுமை மாவு வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து சனிக்கிழமை வந்து எப்படி போடுறது, அது வந்து 22 வாரம் போடுற அந்த விளக்கு அது எப்படி போடுறது, அந்த பூஜை எப்படி பண்ணுறது, வரலட்சுமி நோம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் திரி போட்டு விளக்கேற்றுறதுனால என்ன பலன்கள், அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பேன். அதில் வந்து துளசி பூஜை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துளசி பூஜை பண்ணிட்டேன். ஸோ துளசி பூஜை பண்ணுறப்போ நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் தனியாக அதுக்குன்னு வச்சுக்கணும். துளசி செடிக்கு அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் தண்ணி வந்து நம்ம ஊற்றணும். ஸோ அது மாதிரி ஊற்றிட்டு நான் வந்து நெய்வேத்தியம் வந்து வைப்பேன். நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக வந்து வச்சு தான் நம்ம பூஜை பண்ணணும். நான் இன்றைக்கி மாம்பழம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து துளசி மாவுக்கு கொடுத்துட்டு அது மாதிரி சூரிய நமஸ்காரமும் பண்ணுவேன். ஸோ 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா சூரியாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் வந்து சூரிய பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். அப்புறம் வந்து புஷ்பம் எல்லாம் பண்ணி தீபம் வந்து தீப ஆராதனை வந்து சூரிய பகவானுக்கும் காட்டி பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி பூஜையும் நம்ம செஞ்சுட்டு நம்ம சுற்றி வர்ற மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து துளசி மாடை வந்து சுத்த முடியாது. ஸோ அதனால் நம்ம நின்ற இடத்துலேயே வந்து 3 டைம் சுற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பூஜை செய்யணும். நான் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரைடே வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சுருவேன் இந்த பூஜையை. செவ்வாய் வெள்ளி 2 நாளும் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டியூஸ்டே வந்து என்னால் முடிய மாட்டேங்குது. ஸோ டியூஸ்டேவும் பண்ணால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஸோ பூஜை பண்ணிவிட்டு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசல் பூஜையும் ஃப்ரைடே வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த 2 பூஜையும் மகாலட்சுமி பூஜையும் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். பணத்துக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது, எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். என்னோடய ஃப்ரைடே வந்து ரொட்டீன் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கும். காலையில் எழுந்து கோலம்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பூஜை வந்து செய்கிறது தான் என்னோடய காலையில் வந்து ரொட்டீனு. அதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இது முடிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போயிட்டு மகாலட்சுமி பூஜை பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அன்னைக்கு வந்து தாமரைப்பூ வைக்கிறது ரொம்ப வந்து ரொம்ப விசேஷம். தாமரைப்பூக்களால் நம்ம அச்சனை கேட்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாய் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தாமரைப்பூ. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ஃப்ரைடே செஞ்சால் அவங்க மன மகிழ்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து செல்வத்தை வந்து வாரி வழங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி வேல் பூஜையும் வந்து இன்றைக்கி நான் செஞ்சேன். வேல் பூஜையும் வந்து தொடர்ந்து நான் வந்து 48 நாட்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லா பூஜையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக பண்ணிட்டேன். ஸோ வேல் பூஜை பண்ணப்போனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம் வந்து முருகர் வந்து காட்டிகிட்டே இருக்காரு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.